திருவாரூரில் சத்துணவு ஊழியர் சங்கத்தினர் கோரிக்கைகளை நிறைவேற்றித் தரக்கோரி கவனயீர்ப்பு பெருந்திரள் முறையீடு ஆர்ப்பாட்டம். திருவாரூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு திருவாரூர் மாவட்ட தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தினர் 10 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றித் தர வலியுறுத்தி கோஷமிட்டு கவனயீர்ப்பு பெருந்திரள் முறையீடு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் கோரிக்கைகளாக சிறப்பு காலமுறை ஊதியத்தை மாற்றி காலமுறை ஊதியம் வழங்கிட வேண்டும், குடும்ப பாதுகாப்புடன் கூடிய ஓய்வூதியம் ₹9,000 வழங்கிட வேண்டும், காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும், அரசு ஊழியர்களுக்கு வழங்குவது போல் மகப்பேறு விடுப்பு 12 மாதம் வழங்க வேண்டும், வேலை நிறுத்த காலத்திற்கான ஊதியம் வழங்க வேண்டும், சமையல் உதவியாளர்கள் அனைவருக்கும் பதவி உயர்வு வழங்க வேண்டும், எரிவாயு சிலிண்டர் தேவைக்கேற்ப அரசு வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி கவனயீர்ப்பு பெருந்திரள் முறைகேடு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினர். ஆர்ப்பாட்டத்திற்கு பின்னர் திருவாரூர் ஊராட்சி ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் கோரிக்கை மனுவை வழங்கினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்க திருவாரூர் ஒன்றிய தலைவர் சக்கீலா தலைமைகள், மாவட்ட பொருளாளர் விஜயா, ஒன்றிய பொருளாளர் பர்வீன், மாவட்ட செயற்குழு உறுப்பினர் சுபா மற்றும் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க மாநில செயற்குழு உறுப்பினர் சண்முகம், வட்ட செயலாளர் தம்பிதுரை உட்பட திருவாரூர் மாவட்ட சத்துணவு ஊழியர் சங்கத்தினர் கலந்து கொண்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.